அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வசந்த பெல்லம் வசந்தி சங்கர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தீபாவளி நோம்புங்க. காலில இருந்து என்னென்ன பண்ணும், கோயிலுக்கு போனது எல்லாம் தான் உங்களுக்கு இந்த விளாக்ல காட்ட போறேன். வாங்க போய் பார்க்கலாம். நான் கடை தெருவுக்கு வந்திருக்கோம். பூஜைக்கு தேவையான, நோம்புக்கு தேவையான பொருள்லாம் வாங்க வந்திருக்கோம். மழை வந்ததுனால சீராக இருக்கு பஜார் ஃபுல்லாக. இல்லைன்னா நார்மலாக பார்த்தா நல்லா இருக்கும். வெள்ளம் வாங்க வந்திருக்கோம். வெள்ளம் அரிசி எல்லாமே நாங்கள் இன்னைக்கு தான் வாங்குவோம். அப்படியே புஷ்ணிக்காய், எலுமிச்சைப்பழம், அப்புறம் தேவையான என்னென்ன பொருள் எல்லா பொருளையும் பஜார் தான் நோம்பு கயிறு எல்லாமே நாங்கள் நல்லா தந்துடுவோம். தேங்காய் ரெண்டு ஊருக்கா ஒன்று சூடங்க ஒன்று நல்லா எல்லாம் வாங்கிட்டு வந்து நாங்கள் எப்போவுமே நோம்பு பொருள்லாம் வாங்கும் போது வளையல் வாங்குவோம். கண்ணாடி வளையல், மஞ்சள்லாம். அதனால் வளையல் கடைக்கு வந்திருக்கேன். வளையல் கடைக்கு வந்து வளையல் மஞ்சள் எல்லாம் வாங்க வந்திருக்கேன். அது எங்கள் பழக்கம். கடையை பாருங்கள், அப்படியே ஒரு வியூ காட்டுறேன். தட்டு எல்லாமே இருக்கும், நல்லா இருக்குல்லங்க கடை. ஓகே, வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா வீட்லேயே தான் மாவு இருக்கும். வச்சாச்சு. இதுதான் எங்கள் பாவு காசுற குண்டா. சூடாகட்டும் நல்லா. அரை தான் ஊற்றணும், அரை கிளாஸ் தான் ஊற்றணும், அதிகம் ஊற்றக்கூடாது. பாருங்க இவ்வளோதான் ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளத்தை போட்டு கலரிடணும். ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிடணும். ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிடணும். போடணும். மற்ற பின்பக்கமாக நான் கலந்துட்டுருக்கேன். பாவு ரெடி ஆயிடுச்சான்னு இப்போ தண்ணியில் ஊற்றி பார்க்கலாம். அதுமாதிரி தண்ணியில் ரெடி ஆயிடுச்சு. போதும், இந்த பதம் போதும். இப்போ மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரை தேய்க்கணும். ஒருத்தர் மாவு கூட ஒருத்தர் கலரலாம். ரெண்டு கையில் எடுத்துக்கோங்க. இப்போ மாவு போடலாம். ஒவ்வொன்றா போட்டு எடுத்துடலாம். எடுத்துட்டு நோம்பு சட்டியில் ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் வைப்போம். வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேங்க. என்னுடைய ஹஸ்பண்ட் கடையை கலந்துட்டாரு. கூட இருந்து மாவெல்லாம் அரைச்சி கொடுத்து வெள்ளெல்லாம் உடச்சி கூட இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு கலந்துட்டாரு. இப்போ நான் சுட்டுட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கால் பண்ணேன்னா குடும்பத்தோடு போயிட்டு வருவோம். கோயிலில் போய் காட்டுறேங்க உங்களுக்கு. கோயில் உள்ளே எடுக்க முடியாது, கோபுரத்தை காட்டுவேன். எங்கள் ஊர் கோயிலை காட்டுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு கிளம்பியாச்சு. கோயிலுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு வந்து என்னென்ன பண்ணுன்னு காட்டுறேங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கோயிலுக்கு கிளம்பியாச்சு. நோம்பு எடுக்க போகிறேன் கோயிலுக்கு. வாங்க கோயிலுக்கு போய் பார்க்கலாம். கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. நோம்புலாம் வந்துச்சு. பக்கத்தில் நோம்பு முடிஞ்சிடுச்சு. வந்து கோயிலேருந்து வந்து சாப்பிட்ட உடனே எங்கள் ஹஸ்பண்ட் கையால் தான் எனக்கு வந்து கட்டி விடுவாங்க நோம்பு கயிறு. நோம்பு கயிறு கட்டிட்டு அதுக்கப்புறம் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். ஆசீர்வாதம் வாங்கினோன்னா அவங்க ஏதாவது ஒரு அமௌண்ட்டு கொடுப்பாங்க. அது பாருங்கள் எப்படி ஆசீர்வாதம் பண்ணுறாரு. எனக்கு காமெடி பண்ணுறாரு. குங்குமம் வச்சு விடுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுக்கும் இது தானங்க, இதுக்கு தானே நம்ம வந்து இந்த நோம்பே இருக்கிறது விருப்ப சுமங்கலையாக இருக்கணும்னு சொல்லிட்டு. நாங்கள் எங்கள் வீட்டு மாடியில் பட்டாசு அடிக்க வந்திருக்கோம். இப்போ பார்க்கலாம் வாங்க. என் பிள்ளைங்க வீட்டுக்காரெல்லாம் வெடிப்பாங்க. அதே பாருங்கள் என்ன அப்புறம் ஒன்று போடுவீங்க. ஹாப்பி
தீபாவளி, ஹாப்பி தீபாவளி. அஜய் பாருங்க இப்படி அப்படியும் அஜய் பாருங்க, அஜய் பட்டாசு பிடிக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி நோம்பு நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பாய்.